بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد. கனிமான சகோதரிகள், அல்லாஹ் சுபஹான வ தஆலா எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது, நாங்கள் அவனுடைய அடிமைகளாக முற்றிலும் வழிபட்டவர்களாக அவனுடைய பெருமையை உரைத்தவர்களாக அல்லாஹ் சுபஹான வ தஆலா எஜமானன் என்று நிரூபித்த நிலைமையில் இறுதி முடிவும் அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் அல்லாஹ்வுடைய ஒருமையில் நிலையாக இருந்து கொண்டு இருக்கும் நிலைமையில் அதில் எந்த விதமான அசிங்கங்களும் எந்த சலனங்களும் குழப்பங்களும் ஏற்படாமல் அவனிடத்தில் சென்றடைய வேண்டும்ங்கிறது. இந்த பயணத்தில் நபிமார்கள் முன்னுரிமை வகித்தவர்கள். அவர்கள் எந்த ஒரு நிலைமையிலையும் தன்னுடைய ஈமானுக்கு சலனம் ஏற்படும் முறையில் நடந்து கொண்டது கிடையாது. அப்படி இல்லாததுனால தான் அவர்களை நபியாக அல்லாஹ் சுபஹான வ தஆலா கபூல் செய்தார். அப்படி அவர்களின் ஊடாக சமூகத்துக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் உண்டாகும் என்று இருந்தாலும் கூட அந்த நபிமார்களுடைய செயல்பாடுகளின் ஊடாக சமூகத்துக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் என்று இருந்தாலும் கூட அல்லாஹ் அதனை வைத்து அந்த நபியை தண்டிப்பான். அப்படி தண்டித்த வரலாறு நிறைய இருக்குது. என்னாலும் அந்த தண்டனை சமூகத்துக்கு ஒரு நபியுடைய அந்தஸ்தை எடுத்து காண்பிக்கவே தவிர இழிவுபடுத்துறதுக்கு இல்லை. உதாரணமாக சொல்கிறதாக இருந்தால், ஹஸரத் ஜக்கரியா அலஹி சலாத்து வசலாம், மரியம் அலஹி சலாம் அவருடைய தாய் மாமா, மரியம் அலஹி சலாத்து வசலாம் ஈசா அலஹி சலாம் அவர்களை சுமந்து கொண்டு யூதர்களுடைய சமூகத்துக்கு வந்த நேரம் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், யா உஹ்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, மாகான் அபூக்கு இம்ரா அஸ்ஸௌ, உன்னுடைய தந்தை ஒரு கெட்ட நடத்தையுள்ள மனிதன் அல்ல, ஒரு மோசமானவர் அல்ல, உமாக்கான தும்முக்கு பகியா, உன்னோட தாய் ஒரு ஜினாவுடைய அதாவது தவறில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்ணும் அல்ல, நீ எப்படி தந்தை பேர் சொல்ல முடியாத குழந்தையை சுமந்து கொண்டு வர முடியும் என்றெல்லாம் கேட்டார்கள். இதற்கு ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறுபிள்ளையாக இறந்து பதில் சொல்லியும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சம்பவத்தை விரிவாக சொல்லல, மாறாக இந்த சம்பவம் அனைவருக்கும் தெரியும். இறுதியில் என்ன நடந்தது, இந்த தந்தை பேர் சொல்ல முடியாத ஈசா என்ற பிள்ளைக்கு காரணம் மரியமை பொறுப்பேற்ற ஜக்கரியா தான் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த யூத சமூகம் கொல்வதற்கு முன்வந்தார்கள். ஒரு நாள் அவர்களை கொல்வதற்கு விரட்டி சென்றார்கள். ஷைத்தான் ஒரு துணையாக இருந்தான். ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஓடினார்கள். இவரிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய மரத்திடத்தில் பாதுகாவல் தேடினாங்க. மரம் அப்படியே பிளந்து கொண்டது. அவர்கள் அதற்குள்ளே நுழைந்தார்கள். வந்த கூட்டம் தேடினார்கள், ஜக்கரியாவை காணல. ஷைத்தான் அந்த இடத்தில் அவதரித்தான். அவன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஆடையின் ஒரு ஓரத்தை மரத்துக்கு கீழால் இழுத்து வைத்திருந்தான். இதோ இதற்குள்ளத்தான் புகுந்தார் என்று சொல்ல அவர்கள் மரத்தை ரெண்டாக கிழிக்கிறார்கள். அருவால் தலைக்கு மேலால வருது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட போகிறார்கள். இந்த நேரம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். யா அல்லா, என்ன நீ பாதுகாரு, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த வேதனையை அனுபவிக்க செய்கிறான். சொல்கிறான், உங்களை நான் பாதுகாக்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட இருந்து நுபுவத்தை பறித்து விடுவேன். நீங்கள் ஒரு நபியாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் நபியாக நுபுவத்தை சுமந்து கொண்டு மௌத்தா போகணும்டா, நீங்கள் மௌத்தா போகலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதை விடவும் ஒரு நபியாக பிரிவது மேல் என்று அவங்க மௌத்தாகிறத தேர்ந்தெடுத்தாங்க. இந்த இடத்துல
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஜக்கரியா அலைஹி ஸலாம் நேரடியாக அவனிடத்தில் துவா கேட்காம அல்லாஹ் இடத்துல கேட்காம அந்த மரத்திடத்தில் கேட்டார். எதுவும் நபிமார்களுக்கு வழிபடும், எனவே அந்த மரம் அது பிளந்து கொடுத்தது. மேலும் ஷைத்தானுடைய ஏற்பாடு என்றும் சொல்லப்படுது. ஷைத்தானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமியுடைய நிர்வாகத்தின் அந்த ஆற்றலையும் கொடுத்து தான் இருக்கிறான். ஏனெனில் எங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி அவனுடைய சோதனையிலிருந்து தப்புவது தான் ஆக பெரிய விடயம். எனவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இப்படி மரத்திடத்தில் அஸ்பாபுகளிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதற்கு முன்னால் பாதுகாவல் தேர்னால சோதிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்து சோதித்தான். காரணம் என்னது? அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதற்கு முன்னாலே அவர்களுடைய கூட்டத்தை விட்டுவிட்டு இந்த கூட்டம் ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நிராசை அடைந்து அங்கிருந்து சென்றதின் காரணமாக. இப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறும் செய்யவில்லை. பொதுவாக நான் தவறை பற்றி பேசவில்லை, நபிமார்கள் அப்படி செய்யக்கூடியவர்கள் அல்ல. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சின்ன ஒரு சலனம் ஏற்பட்டாலும் கூட அந்த முறையில் அவர்களோடு நடந்து கொள்கிறான். ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஒரு விதத்தில் அல்லாஹ் தண்டித்தான். எனவே இப்படியாக நபிமார்கள் எனும் பொழுது அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் மிகவும் சிறந்தார்கள். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்பியாவில் ஒரு 18 நபிமார்களை தொடர்ந்து கூறிக்கொண்டு வந்து உலாய்க யுசாரிஊன ஃபில் ஹைராத், இவர்கள் எல்லாருமே ஹைராத் என்ற நலவுகளில் ரொம்ப தீவிரமாக செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவைகளில் மும்முரமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் செழுமையில் இருக்கும் பொழுதும் கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் எது ஊன ரப்பகும் ரகபன் வரஹபா, தன்னுடைய ரப்பை ரொம்ப ரகபத்தோட ஆசையோடையும் ரொம்ப பயத்தோடையும் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அதாவது எல்லா நிலைமைகளையும் அவர்கள் அல்லாஹ்வை வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி வழிபடக்கூடியவர்களில் ஆகவும் சிறந்தவர்கள் தான் நபிமார்கள். அதிலும் ஹசரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹசரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த தன்மைகளில் ரொம்பவும் உயர்ந்தது தான் இஹ்லாஸ். அவருடைய அனைத்து அக்வால்கள் அஃப்ஆல்கள், அதாவது அவர்களுடைய சொற்கள் செயல்கள் எல்லாமே இஹ்லாசுடன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமைந்தது. ரெண்டாவது கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுதன் ஷக்கூரா, அவர்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருந்தார்கள். எங்களுடைய செயல்பாடுகளிலையும் இஹ்லாஸ் இருக்கணும். அவைகளில் ஈடுபடும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்ததற்காக வேண்டி நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். மூன்றாவது தான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிமுல் இஸ்திக்ஃபாரி வ தௌபதி, எப்பொழுதும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார்கள், தௌபா செய்வார்கள், அல்லாவிடத்தில் மீறுவார்கள். நான்காவது கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஷன் நாசி வ அத்காஹும் லில்லா, மக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ரொம்ப பயப்படக்கூடியவராகவும் மிகவும் இறையச்சமுள்ள தக்குவா உடையவராகவும் இருந்தார்கள். ஐந்தாவது கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹிப்பன் லிஸ்ஸலாத்தி ஹப்பன் ஜம்மா, தொழுகையை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய நேசத்துக்குரிய அவர்களுடைய விருப்பத்துக்குரிய ஆக பெரும் சாதனமாக அமைந்தது தான் தொழுகை. ஆறாவது அஹகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹிப்பன் லில் குர்ஆனில் அதீம், அவர்கள் மகத்துவமிக்க குர்ஆனை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரப்புடைய கலாம் அந்த குர்ஆனை மிகவும் நேசிக்கக்கூடிய தன்மையுடையவர்களாக ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியிருந்தார்கள். ஆறாவதாக ஏழாவதாக கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிம் அல் ஹயாஇ மினல்லாஹி தஆலா, எப்பவும் அல்லாஹ்வுக்கு முன்னால் வெக்கமுடையவர்களாகவே இருப்பார்கள். அதாவது தாயிமுல் ஹயா என்றால் தொடர் வெக்கமுடையவர்களாக அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் இருப்பார்கள். எட்டாவது
كان صلى الله عليه وسلم صاحب على يقين بالله تعالى الله سبحانه وتعالى கொண்டு يقين கொள்வது அதாவது அந்த அளவுக்கு அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்கும் என்ற அந்த யகீன்ல ஆகவும் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களை வெல்ல யாராலும் முடியல. ஒன்பதாவதாக கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிம ஜிக்ரி லி ரப்பிஹி, எப்பொழுதும் தன்னுடைய ரப்பின் ஜிக்ரில் திளைத்தவர்களாக இருந்தார்கள். தொடர்ந்து ரப்புடைய சிந்தனையிலே இருப்பார்கள். ஆஷிரன் பத்தாவது, கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கசீர துஆஇ, அதிகமாக துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது உலகத்துக்கு ஒரு ரஹ்மத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபியின் தன்மை. இந்த விடயங்களை விட்டும் அவர் அகன்றதே கிடையாது. இப்படியான ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இஹ்லாஸில் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்றால், அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வையே சொல்லி காட்டுகிறான், நபியை நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் இஹ்லாஸில் உயர்ந்தவர் என்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இதனால் உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தருகிறோம் என்கிறதை போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன சலாத்தி வனுசுகி வமஹ்யாய வம்மாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது நபி அவர்களுடைய தொழுகைக்கு அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய அந்தஸ்தான் இது. கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகை, வனுசுகி என்னுடைய வணக்கங்கள், வமஹ்யாய என் நான் மௌத்தாகிறது, வம மாத்தி வமஹ்யாய நான் உயிர் வாழ்வது, வம மாத்தி நான் மௌத்தாகிறது, லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாகிய அல்லாவுக்கு மட்டுமே, அத் அல்லாவுக்கு என்ற அந்த இஹ்லாஸ அல்லாஹ் சுபஹானஹு வதஆலாவே ரசூலுல்லாவை பற்றி உறுதிப்படுத்தி காட்டுகிறான். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை கிடையாது, வபிதாலிக உமிர்த்து அந்த இணை வைக்காமல் வாழ்வதற்குத்தான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன், வான அவ்வளுள் முஸ்லிமீன் நான் முஸ்லிம்களில் முதன்மையானவன் என்பதென ஒவ்வொருவரும் அந்த ரசூல்லாவுக்கு சொல்லிக் கொடுத்த விடயத்தை தொழுகையில் கூற வேண்டும், இஹ்லாஸை பேண வேண்டும், அப்பொழுது தான் வெற்றியுள்ளவர்களாக ஆக முடியும் என்று ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மையை வைத்து மக்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா உணர்த்துகிறான். அதே போன்று அல்லாஹ் அவர்களை ஒரு அப்தன் ஷக்கூர், நன்றி உள்ள அடியானாக ஆக்கினான். எங்களுக்கு சம்பவம் நல்லா தெரியும், ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, ஏன் இவ்வளவு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில், முன்பின் பாவங்களும் உங்களுக்கு கிடையாது யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் மன்னித்து தானே இறக்கிறான் என்ற நேரம், அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷக்கூரா என்று ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிரிதோர் காலத்தில் சற்று ஹசரத் ரசூலுல்லாஹுக்கு உடம்பு வைத்த சந்தர்ப்பத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கூட அதிகமாக நஃபளுடைய வணக்கங்களில் ஈடுபடுவாங்க. ஆனாலும் அவங்க குர்ஆனை ஓதுறதுக்கு ஆரம்பித்தா அராத ஐயர்கா காம ஃபகரா, அவர்கள் திலாவத்து செஞ்சு போட்டு அதன் பின்னால் தான் ருக்கு செய்வார்கள், எலும்பி நின்று திலாவத் செய்வார்கள், அதன் பின்னால் ருக்கு செய்வார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வதஆலாவுக்கு ஷுக்குர் செய்வதில் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா கொடுத்த வெகுமதி வேறு எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் அந்த அளவுக்கு அப்தன் ஷக்கூரா, நன்றியுள்ள அடியானாக இருந்ததன் காரணமாக. சில நபிமார்களுக்கு கேட்டதும் அல்லாஹ் கொடுப்பான், ஆனால் ஹசரத் ரசூலுல்லாஹுக்கு கேட்காமலேயே கொடுப்பான் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமானவைகளை, அது துனியா ஆகராவுடைய சம்பந்தப்பட்டவைகளும் தான், அவர்கள் ஏற்றுக்கொள்ள சில விடயங்களை ஹசரத் ரசூலுல்லாஹ் நாள மறுமையில் தனது உம்மத்துக்காக வேண்டி சேகரித்து வைத்திருக்கிறாங்க. அதிலையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மக்பூலான துவாக்களுடைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. சொன்னாங்க, நான் அதனை நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்தின் விமோசனத்துக்காக கியாமத்து நாளையில் கேட்கறதுக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. எனவே தாயிமுல் இஸ்திக்ஃபாராக தௌபா,
எப்பவும் இஸ்திக்ஃபாரை தொடர்ந்து செய்வாங்க, தௌபா செய்வாங்க, சொல்லுவாங்க ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான். இன்னஹு ல யுஹானு அலா கல்பி, அந்த இஸ்திக்ஃபார் என்னுடைய உள்ளத்துக்கு உதவி புரிகிறது. அதே மேல இல்லை, அதே சந்தர்ப்பத்தில் அது உள்ளத்தை தேவையற்றதாக, செல்வந்தனுடையதாக, செல்வமுடையதாக ஆக்குது. இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய அவர்களுடைய உள்ளம் எப்பொழுதும் செல்வந்தனுடைய உள்ளம், அது என்றும் யாருக்கும் தேவையில்லாத உள்ளமாக இருக்கும். அது ரொம்ப வசதி நிறைந்த ஒரு உள்ளமாக இருக்கும். சொல்லுவாங்க, வ இன்னில அஸ்தகிஃபிருல்லாஹ் ஃபில் யௌமி மியத்த மர்ரா, சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் வந்திருக்குது, நான் ஒரு நாளைக்கு மியத்த மர்ரா 100 தடவை அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செய்கிறேன். ஆனால் எங்களில் அதிகமானவங்க 100 தடவை இல்லை, பல லட்ச தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. என்றாலும் கூட அதனூடாக இந்த விதமான பிரயோஜனமும் ஏற்படுறது கிடையாது. காரணம் என்ன என்றால், அந்த இஸ்திக்ஃபார் வெறுமனே நாவினால் தான் உச்சரிக்கப்படுகிறதே தவிர அதற்கு எந்த விதமான பொறும் அதையும் இல்லை. ஏன்னா ஒரு 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்தாலும் கூட, 10 தடவை செய்தாலும் கூட, அது உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட பாவங்களை நினைச்சு அலப்படக்கூடிய அல்லது கவலைப்படக்கூடிய ஒரு இஸ்திக்ஃபாராக, உள்ளத்தில் ஏந்திய இஸ்திக்ஃபாராக அமைய வேண்டும். இவ்வாறாக ஹசரத் ரசூலுல்லாஹ் சொன்ன மற்றதொன்று தான், அன அஹ்ஷன்னாசி வ அத்காஹும் லில்லா, நான் மக்களில் ஆகும் அல்லாவுக்கு பயந்து வழிபடக்கூடிய தக்வா உடையவன் என்று. எனவே ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில 3 கூட்டத்தினர்கள் வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்களிடத்தில் 3 கூட்டத்தினர்கள் வந்தார்கள். அதாவது எஸ் அலூனா அன் இபாதத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்தை பற்றி கேட்டார்கள். ஃபலம்மா அஹ்பருஹு அஹ்பரு க அன்னஹும் தக்காலுஹா, அவர்களுக்கு அதை அவர்கள் அறிவித்ததும் அவர்கள் பேசி கொண்டதை போல இருக்குது. அவர்கள் இப்படி இப்படி பேசி கொண்டார்கள். வ ஐன நஹ்னு மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹசரத் ரசூலுல்லா அல்லாவுக்கு வழிபட்டது, பயந்தது, அவர்களுடைய தக்குவாவை நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா நாங்கள் எங்கே இருக்கிறோம், நாங்கள் எங்கே இருக்கிறோம். கது குஃபிரலகுமா தகதம்பிஹி ஒமா தாஹர், அவருடைய அனைத்து முன்பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறதே, நாங்கள் எங்கே இருக்கிறோம். அதில் அடுத்தவர் சொன்னார், அம்மா அனஃப இன்னி உசல்லில் லைல அபதா, இதனால் நான் இரவு முழுக்க இது பிறகு தொழுது கொண்டிருக்க போகிறேன். அடுத்தவர் சொன்னார், அன அசூமு தஹர வலா அஃப்திரு, நான் காலமெல்லாம் வருடம் முழுக்க நோம்பு நோட்பேன், நோம்பை விடவே மாட்டேன். அடுத்தவர் சொன்னார், அன அஅதஸிலு நிஸா ஃபல அதஸவ்வஜு அபதா, நான் பெண்களை விட்டு ஒதுங்கியே இருப்பேன், ஒரு நாளும் திருமணம் முடிக்க மாட்டேன். இதுக்கிடையில் ஃபஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹிம், நபி அவர்கள் அங்கே வந்தாங்க. ஃபக்கால அன்து முலதீன கொல்தும் கெதா வக்கெதா, நீங்கள் தானே இப்படி இப்படி எல்லாம் பேசினீங்க. அமா வல்லாஹி இன்னில அஹ்ஷாக்கும் லில்லா, நான் அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களில் மிகவும் அல்லாஹ ஹஷ்யத் கொள்ளக்கூடியன், பயப்படக்கூடியன். வா அத்காக்கும் லஹு, உங்களை விடவும் அவனுக்கு மிகவும் தக்வா கொள்ளக்கூடியவன். லா கின்னி அசூமு அஃப்திரு, நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் நோன்பை விடுகிறேன். வா உசல்லி வா அர்குது, நான் தொழுகிறேன், தூங்கவும் செய்கிறேன். வா அத்தஸவ்வஜு அன் நிசா, பெண்களை திருமணமும் முடிக்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னத்தான என்னுடைய நடைமுறையை விட்டும் ஒதுங்கியிருப்பார்களோ, அதனை புறக்கணிப்பார்களோ, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்ற அந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில பதிவாக்கப்பட்டிருக்குது. இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலும் பேணுதல் உடையவர்களாக இருந்தாங்க. சொன்னாங்க, ஜூலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, என்னுடைய அந்த குர்ரத்து ஐன், கண்ணின் குளிர்ச்சி தொழுகையில்தான் அமைக்கப்பட்டிருக்குது. குரானை மிகவும் நேசிக்கக்கூடிய அவர்களாக இருந்தாங்க. சொல்கிறாங்க, ஃபைன்னு அண்ண அஸ்மாஹுமின் கைரி, அந்த குரானை வேற யாரும் ஓதுறதை கேட்கறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன் என்ற அளவுக்கு இவ்வாறாக குரானுடைய முஹப்பத் சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. மேலும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய யக்கீனில் ரொம்ப உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஏனெனில் அல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொன்னான், இல்லா தன் சுரூஹு ஃபக்கது நசரஹுல்லாஹு,
إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار அதாவது ஹஜரத் அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காரு சௌர்ல மக்காவை விட்டும் வெளி கிளம்பி வரக்கூடிய நேரத்தில் காஃபிர்களுடைய தீங்கை விட்டும் ஒதுங்கி பாதுகாவல் தேடின சந்தர்ப்பத்தில் அவர்களோட இருந்த அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பயப்பட்டார்கள். ரசூலுல்லா யக்கீனோட சொன்னாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, எங்களோட இன் அல்லாஹ மானா அவருடைய நண்பருக்கு சொல்கிறார், இத் யகூலு லி சாஹிபிஹி லா தஹ்சன், நீங்கள் பயப்பட வேண்டாம், இன் அல்லாஹ மானா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களோட இருக்கிறான். அப்படி சொன்னது தான் தாமதம். ஃபான்ஸல்லாஹு சக்கினத்து அலைஹி வாஇயதுஹு பிஜுனூதில்லம் தரௌஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சக்கீனத்தை போட்டான். ரசூல்லா குகையில் தூங்கினாங்க, கண்களுக்கு தெரியாத ஒரு படையை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களை உதவி செஞ்சான், அவர்களை உறுதிப்படுத்தினான். வஜால கலிமத்தல்லதீன கஃபரு சுஃப்லா, காஃபிர்களுடைய நிராகரிப்பவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரொம்பவும் தாழ்த்தினான். வ கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய கலிமா தான் உயர்ந்தது, அதனை உயர்த்திறான். வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். இப்படியாக சூரத்து தௌபாவுடைய ஆயத்தலை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இறக்கி வைத்தான் ரசூலுடைய யக்கீன் உடைய பிரதிபலிப்பாக. அடுத்து தாயிமு திக்ரி, எப்பவும் அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே அவர்கள் இருப்பார்கள். ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, கானன் நபி யத்குருல்லாஹ் அலா குல்லி அஹ்யானிஹி, சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ் வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனைத்து நேரங்களிலும் அல்லாவை திக்ரி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்கள் ரிவாயத்து செய்கிறாங்க. வஹு அல்லா என் சல்லாஹ் தாலா ஃபி குல்லி ஹாலின், ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு நிலைமையிலும் அல்லாவை மறக்காமாகவே இருப்பாங்க. என்றாலும் சில சந்தர்ப்பங்களில் அவங்களுடைய குடும்பத்தோடு வந்து இணையக்கூடிய நேரங்களிலே எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பூர்த்தியான முழுமையான முறையில் அல்லாவோட நான் இணைந்து இருக்க முடியாமல் போயிட்டதே என்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகம் அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய இன்பக் களியாட்டங்களிலும் தான், பிள்ளைகளோட மனைவி மக்களோடு இருக்கக்கூடிய நேரங்களிலும் தான் அவைகளுக்கு முழுமை கொடுக்கிறதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவைகளை எப்படி செய்யணும்னு சொல்லி ஏவிருக்கிறானோ அந்த சிந்தனை விட்டும் அகலாதவர்களாகவே இருந்தார்கள். மற்றுமல்லாமல் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நபி அவங்க அதிகமாக துவா கேட்பாங்க. அவங்க கேட்கக்கூடிய துவாக்களில் மிகவும் என்னுடைய காதில் ஒழிக்கக்கூடிய ஒன்று தான், யா முகல்பல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பிறட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனில் தரிப்படுத்தி வைப்பாயாக என்று ஹசரத் ரசூல்லா கேட்பாங்க. அந்த நேரம் நான் கேட்டேன், யா ரசூலல்லா, நீங்கள் அதிகமாக இதே தானே கேட்குறீங்க, யா முகல்பல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக்னு சொல்லி அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உடைய இரண்டு விரலுக்கு மத்தியில் தான் மனிதனுடைய கல்பு இருக்கிறது. அவன் ஃபமன் ஷா அக்காம, யாரை நாடுறானோ அல்லாஹ் அந்த கல்பை தரிப்படுத்தி வைக்கிறான். ஃபமன் ஷா அஸாக, யாரை நாடுகிறானோ அந்த கல்பை வலிக்கேட்டில் ஆக்குறான் என்று சொல்லிட்டு ரப்பனலா துசி கொலூபனா பாதது ஹதைத்தனா என்ற சொல்லா ஆரே இம்ரானுடைய ஆயத்தையை மோதி காட்டுவாங்க. யா அல்லா, எங்களுடைய உள்ளத்தை நீ நேர்வழிப்படுத்தியதன் பின்னால் வழிகேட்டில் ஆக்கிவிடாதே. எனவே இந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவிடத்தில் இப்படியான 10 சிறப்பு அம்சங்களை கொண்டு ரொம்பவும் தேர்ந்தார்கள். நாங்களும் இந்த தன்மைகளை எங்களிடத்தில் வரவழைத்து கொள்ளணும். அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்ட அடியார்களாக நாங்கள் மாறணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு தௌஃபிக் செய்வானாக. இன்றைக்கு நாங்கள் ஓத போகிறது சூரத்துல் ஹுஜுராத்துடைய 14வது ஆயத். இது ஈமானோட சம்பந்தப்பட்ட போலியான ஈமான்கள் சுமந்து கொண்டு வந்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கண்டிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது. காலத்தில் அஅராபு ஆமன்னா, காலத்தில் அஅராபு, அதாவது அஅராப் என்று சொல்லக்கூடியவர்கள் கிராமப்புற அரபிகள், நாட்டுப்புற அரபிகள், காட்டரபிகள் என்றும் அவர்களுக்கு சொல்வார்கள். எங்கெல்லாம் அஅராப் என்று சொல்லி வருகின்றதோ அதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கும். காலத்தில் அஅராபு, அந்த அஅராபுகள் கூறினார்கள், ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், நாங்கள் விசுவாசம் கொண்டுள்ளோம் என்று
ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள். இந்த ஆயத்தை பூர்த்தியாக ஓதுவதற்கு முன்னால் இதனுடைய சபபுன் நுசூலை சொல்லிட்டு அதனுடைய விளக்கத்தை சொன்னவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பாருங்கள், பனு சாத் கோத்திரம் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள். பனு சாத் கோத்திரம் என்று ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மதீனாவுக்கு ஒரு பஞ்ச காலத்தில் வந்தாங்க. ரொம்ப பஞ்சம், எங்கும் வறட்சி, உணவு பற்றாக்குறைகள், இப்படி ஒரு காலத்தில் இந்த பனு சாத் என்ற கோத்திரத்தில் நபி அவங்களிடத்தில் மதீனாவுக்கு வந்து கலிமா ஷஹாதத்தை சொன்னாங்க. அதாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வாஷது அன்ன முஹம்மதன் அப்து ரசூலுஹு என்றத சொல்லி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக பிரகடனை படித்தினாங்க. அதோடு அவங்க இப்படி ஒரு வார்த்தைகளை பாய்ச்சாங்க, நபியே உங்களிடத்தில் அரபிகள் அவங்களுடைய வாகனங்களில் மட்டும் வந்தாங்க, வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் நாங்கள் குடும்பத்தோடு உங்களிடம் வந்திருக்கிறோம், இன்னொன்ன கோத்திரத்தார் உங்களோட பல விதத்திலையும் யுத்தங்கள் செஞ்சாங்க, போர் செஞ்சாங்க, உங்களுக்கு எதிராக வந்தாங்க, அதை போல் நாங்கள் உங்களோட போரிடவும் இல்லை, நாங்கள் என்ன செஞ்சோம் என்றால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் தராமல் உங்களுக்கு ஒரு உபகாரம் செஞ்சோம் என்ற வகையில் அவர்களுடைய இஸ்லாத்தை பற்றி சொன்னாங்க, நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் என்று சொல்லி. இப்படி இவங்க செய்யாத ஒன்றை செஞ்சதை போல நடித்து ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லி காண்பித்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரம் தான் இந்த ஆயத்தை இறங்கிச்சு, நீங்கள் விஸ்வாசம் கொள்ளலை, ஆனால் வெறுமனே மேல்வாரியாக நீங்கள் வெளிப்புறத்தில் முஸ்லீம்களாக நடிக்கிறீங்க, உங்களோட இதயங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை என்று அந்த அரபிகளுக்கு சொல்லுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். அது தான் சொல்லப்படுது, காலத்தில் அராபு ஆமன்னா, அந்த அராபுகள் அந்த கிராமப்புற அரபிகள் நாட்டுப்புற அரபிகள் சொன்னார்கள், நாங்கள் ஈமான் கொண்டோம். அல்லாஹ் சொல்கிறான், கொல் நபி அவர்களுக்கு சொல்லுங்க, லம் துமினு, லம் துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நாங்கள் ஈமான் கொள்ளுறோ கொண்டோம் என்று நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக லாக்கின் கூலு, நீங்கள் சொல்லுங்கள் அஸ்லம்னா, நாங்கள் சரணடைந்து விட்டோம், நாங்கள் பணிந்து விட்டோம் என்று சொல்லுங்கள். அஸ்லம்னா என்று சொன்னால் நாங்கள் பணிந்து விட்டோம், சரணடைந்து விட்டோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். பின்ன வலம்மா எது ஹொலில் ஈமானு ஃபி குலூபிக்கும், அல்லாஹ் தொடர்ந்தும் அவர்களுடைய உள்ளங்களில் ஈமான் இல்லை என்கிறத உறுதிப்படுத்துகிறான். வலம்மா எது ஹொலில் ஈமானு, இந்த லம்மாவும் லம் மாதிரி தான், ஜஸும் செய்யக்கூடிய ஹர்ஃபல் இருக்கிறது, இன் லம் லம்மா லாமுல் அம்ர் வலா லின் நஹி என்று சொல்லி அந்த வகையில் லம் வந்திக்குது, லம் துமினு, ஜஸும் செஞ்சிக்கிது துமினுனா என்று இருக்கும். நபி அவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஈமான் கொள்ளல, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, என்றாலும் நாங்கள் சரணடைந்தோம் வழிபட்டோம் என்று சொல்லுங்கள். வலம்மா எதுகொலில் ஈமானு ஃபி குலூபிக்கும், இன்னும் உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் நுழையவில்லை. இது எங்களுக்கு ஒரு பெரிய பாடம். இன்றைக்கு நாங்களும் முஸ்லிம்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம், பல விடயங்களில் எங்களுடைய இஸ்லாமிய நடைமுறைகளை பற்றியும் பறைசாட்டி கொண்டிருக்கிறோம், என்றாலும் உண்மையான ஈமான் எங்களுடைய உள்ளங்களில் இருக்குதான்னு சொல்லி பார்த்தா எங்களுடைய சில நடைமுறைகள் இங்கே காட்டறிபுகளுக்கு சொல்லி காட்டுறது போலத்தான் இருக்குது. நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ள இல்லை, மாறாக நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, அஸ்லம்னா என்ற வகையில் சில விடயங்களுக்கு நீங்கள் வழிபட்டுக்கிறீங்க. இன்றைக்கு முனாஃபிக்கின்களும் வழிபடுவாங்க, ஆனால் அசில் ஈமான் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்குதான்னு சொல்லி பார்த்தா உண்மையிலே அந்த ஈமானுக்கு புறம்பான நிறைய விடயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. வாயளவு மூமின்களாக நீங்கள் மாறாதீங்க, ஏதோ நீங்கள் எங்களுடைய ஓரிரு கட்டளைகளுக்கு தான் நீங்கள் சில விடயங்களுக்கு பணிகிறீங்க, சர மேலும் உங்களுக்கு எதுவும் கஷ்டங்கள் துன்பங்கள் வர வந்துவிடக்கூடாது என்கிறதுக்காகவே சரணடைவு
அந்த சரண்டர் ஆகிறது உங்கள்கிட்ட இருந்து. அதோடு இவங்க வந்தது எதற்காக, பஞ்ச காலத்தில் உதவி பெறுறதுக்காக வேண்டி வந்து அவர்கள் சொன்னாங்க நாங்கள் ஈமான் கொண்டு. இது மாதிரி தான் சிலருடைய இஸ்லாம், சிலருடைய ஈமான் நிலைமைகள் மாறக்கூடியதா. எனவே அல்லாஹ் சொன்னான், நபியை சொல்லுங்க இவங்கள்ட்ட, வலாக்கின் கூலு அஸ்லம்னா நீங்கள் வழிபட்டுட்டீங்கன்னு சொல்லுங்க. வலம்மா எதுகொள்ளில் ஈமான் ஃபி குலூபிக்கும், இன்னும் உங்களுடைய ஈமான் உள்ளங்களிலே நுழையவில்லை. இந்த லம்மாங்கிறதும் லம் மாதிரி தான், நொயல் லம் எதுகொல் லம்மா எதுகொல் என்று சொன்னால் நுழையவில்லை. என்னது அல் ஈமானு, ஈமான் நுழையவில்லை. ஃபி குலூபிக்கும் உங்களுடைய, வயின் துத்தியுள்ளாக வரசூலகு, நீங்கள் உண்மையாகவே அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டால், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கீழ்ப்படி நடந்தால், லா எலிக்கும் மின் அமாலிக்கும், உங்களுடைய அமல்களில் இருந்து எதையும் அல்லாஹ் உங்களுக்கு குறைச்சி விட மாட்டான். லா எலிக்கும் என்றால் அல்லாஹ் குறைத்து விட மாட்டான். மின் அமாலிக்கும் ஷேஆ, உங்களுடைய அமல்களில் இருந்து எதையும். இன் அல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஃபூர், மிகவும் மன்னிக்கக்கூடியவன், ரஹீம், மிகவும் கருணையுள்ளவன். இதே போல இன்னுமொரு கூட்டம் ஹசரத் ரசூலுல்லாஹ் வந்தாங்க, அவங்களுக்கு பனு அஸத் என்று சொல்லப்படும், பனு சாத் கூட்டம் வந்தாங்க, அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். அதே மாதிரி மற்றும் ஒரு கூட்டம் தான் பனு அஸத் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் ஃபக்காலு யா ரசூலுல்லாஹ் அஸ்லம்னா, யா ரசூலுல்லாஹ் நாங்கள் உங்களுக்கு முற்றிலும் வழிபட்டுட்டோம், நாங்கள் உங்களுக்கு பணிந்து விட்டோம் என்று சொல்லி சொன்னாங்க. அஸ்லம்னா அரபிகள் உங்களோட யுத்தம் செஞ்சாங்க, வலம் நுக்காத்திற்க, நாங்கள் உங்களோட யுத்தம் செய்யலை. ரசூலுல்லாஹ் அதற்கு சொன்ன வார்த்தை தான், இன்ன ஃபிகஹஹும் கலீல், அவர்களுடைய விளப்பமாக குறைவு. வ இன்ன ஷைத்தான யந்தலிகோ அலால் சினத்திகிம், ஷைத்தான் அவருடைய நாவின் மீது நடந்து கொண்டிருக்கிறார், அவருடைய நாவில் ஷைத்தான் பேசுகிறார் என் ஹஸத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதற்கேற்ப அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஆயத்துகள் இறங்கியது என்றும் சொல்லப்படுது. அதற்கு பிறகு வரக்கூடிய ஆயத்து தான் யமுன்னுனாலே கண் அஸ்லமு என்ற ஆயத். மேலும் அதுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்பர்கள் வந்து ஈமான் கொண்டதாக சொல்லி உங்களுக்கு உபகாரம் செய்ததாக எல்லாம் பேசுகிறார்கள், உண்மையான மூமின் யார் என்று நான் கூறுகிறேன் என்று அல்லாஹ் 15வது ஆயத்தில் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, உண்மையான மூமின்கள், அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாவையும் ரசூலையும் கொண்டு நம்பிக்கை கொண்டவர்கள். அப்படி நம்பிக்கை கொண்டதன் பின்னால சும்மலம் யர்தாபு, அதில் எந்த சந்தேகமும் கொள்ளாதவர்கள். அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டுட்டாங்க, ரசூலுல்லாவை ஈமான் கொண்டுட்டாங்க, அதுக்கு பின்னால் அந்த ஈமானில் எந்த ஒரு சந்தேகமும் கொள்ளாமல், வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுசிஹிம் ஃபி சபீலில்லாஹ், தங்களுடைய பொருள்களையும் தங்களுடைய உயிர்களையும் அல்லாவின் பாதையில் செலவழிக்கிறார்கள், இவர்கள் தான் உண்மையான மூமின்கள் என்று அவர்கள் சொன்னதுக்கு பதிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன, நிச்சயமாக மூமின்கள் யார் என்றால், ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் கொண்டு ஈமான் கொண்டு, சும்மலம் யர்தாபு, பிறகு அந்த ஈமான்ல எந்த விதமான சந்தேகத்தையும் கலக்காதவர்கள். இன்றைக்கு அந்த இர்தாப், அதாவது ரைப், எங்களிடத்துல வந்திரு, நாங்கள் அல்லாஹ்வின் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டாலும் கூட எந்த அளவுக்கு எங்களுக்கு பொறவு சந்தேகம் வந்திருக்குதுண்டா, எங்களுடைய எந்த விடயத்திலையும் அல்லாஹ்வுடைய கட்டளையோ ரசூலாவுடைய வழிமுறையோ எடுத்துக்கொள்றதுக்கு தயாரில்லை, அதிகமாக படிக்கிறோம் தான், அதிகமாக விளங்கி வச்சுக்கிறோம் தான், என்றாலும் கூட அந்த கட்டங்கள் வரக்கூடிய நேரத்தில்
அல்லாஹ்வை ரசூலை சம்பூர்ணமாக மறந்து விடுகிறோம். இது ஈமானில் சந்தேகத்தை கலந்தவர்களுக்குரிய அந்த கேட்டகரியில் நாங்களும் இருக்கிறோமாங்கிறத சிந்திச்சு பார்க்கும். இது அவர்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் தான். மூமின்கள் என்று நாங்களும் சொல்லிக்கொள்கிறோம், அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறோம்ன்றோம். ஆனால் பிறகு ஈமானில் சந்தேகங்களை கலந்து விடுகிறோம். சந்தேகம் என்னது? மௌத்தே இல்லாதவர்களைப் போல வாழுகிறோம், மௌத்தே இல்லாதவர்களைப் போல பேசுகிறோம். கொல் இன்னல் மௌத்தலதி தஃபீருன மின் ஹுஃபைன்னஹும் முலாக்கைக்கும் என்றா சொல்கிறான், நீங்கள் மௌத்தோட்டும் விரண்டோடுறீங்க, அது உங்களை சந்திச்சே தீரும். உண்மையிலே நாங்கள் மௌத்தோட்டு விரண்டோடல, நாங்கள் வீட்லேயோ ரோட்லேயோ கடையிலேயோ இருக்கக்கூடிய இடத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லலாம் விரண்டோடுறண்டு அப்படின்டா என்ன கருத்து? மௌத் இல்லாத போல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, தத்தமது வேலைகளில் நீங்கள் உங்களை மறந்துடுறீங்க, அல்லாஹ் ரசூல் என்று முன் வரும் பொழுது உங்களுடைய ஈமானில் சந்தேகத்தை கலக்கிறீங்க, அந்த அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை எடுத்து நடக்கிறீங்க இல்லை. இதனால் விளங்கிக்கோங்க மூமின்கள் யார், நீங்கள் நினைக்காதீங்க உங்களுடைய இஸ்லாத்தின் மூலமாக உபகாரம் நடந்தது என்று சொல்லி நீங்கள் ஈமான் கொண்டதன் மூலமாக அல்லாஹ்வுடையோ ரசூலுடையோ தீனுக்கு எந்த விதமான நலவும் இல்லை. உண்மையான மூமின்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டு சும்மலம் யர்தாபு பொறவ், அதில் அந்த சந்தேகமும் ஏற்படாமல் செயல்படக்கூடியவர்கள். சேர்த்து வஜாஹதூபி அம்வாலிஹிம் வான் ஃபுசிஹிம் ஃபி சபீலில்லா, அல்லாஹ் சுபஹானஹு வதஆலாவுடைய பாதையில் தன்னுடைய செல்வங்களாலும் தன்னுடைய ஆத்மாக்களாலும். இங்கே ஆத்மாக்களுக்கு முதல் அல்லாஹ் செல்வத்தை சொல்கிறான். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கணும். சிலர் செலவழிக்காமல் தன்னை, அதனால் எந்த நலவும் ஏற்பட போகிறதில்லை அல்லாஹ்வுடைய தீனுக்கு. இதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது ஜாஹது பி அம்வாலிஹிம், தன்னுடைய பொருளை ஆரம்பத்தில் போடணும். வ அன்ஃபுசிஹிம், அதுக்கு பின்னால் தன்னையும் ஈடுபடுத்தணும். ஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில். அல்லாஹ்வுடைய எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. சிலர் தன்னுடைய எழுத்துகளின் மூலமாக ஜிஹாத் செய்கிறார்கள், சிலர் இல்மை கற்றுக் கொடுக்கிறதின் மூலமாக ஜிஹாத் செய்கிறார்கள், இன்னும் சிலர் பொருளாதார ரீதியில் அவர்கள் சமூகத்தை ஈமான் மயப்படுத்தி இஸ்லாமியர்களாக வாழ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை செய்கிறார்கள், மற்றும் சிலர் வாழேந்தி ஆயுதம் ஏந்தி எதிரிகளோட இஸ்லாத்துக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் அதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பாடுபடுகிறார்கள். இப்படி அறிவு ரீதியாக மற்றும் தன்னுடைய நஃப்சு ரீதியாக தன்னுடைய நஃப்சுகளை பாவங்களை விட்டும் கட்டுப்படுத்தி ஹராமான விடயங்களில் தன்னை ஈடுபடுத்தாமல் நஃப்ஸோட சிலர்கள் ஜிஹாத் செய்கிறார். இவைகள் அனைத்துலேயும் அம்வால் தன்னுடைய பொருள் பயன்படுத்த வேண்டும், வ அன்ஃபுஸ் அவருடைய நஃப்சுகள் தன்னுடைய ஆத்மாக்களும் தன்னுடைய உடம்போடு பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு கைய ஈச்சப்பழத்தை கொண்டு வந்தவர்களை அல்லாஹ்வுடைய பாதையில் இதை பயன்படுத்திக்கோங்க என்று ரசூலாடத்தில் கொடுக்கக்கூடிய நேரத்தில் முனாஃபிக்கின்கள் பரிகசித்தாங்க, இவனுடைய இந்த கையளவு ஈச்சப்பழத்தால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு என்ன நடக்க போகுது. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஈமானத்தான் அங்கினை பார்த்தான். உண்மையிலே அவர்கள் அல்லாஹ்வின் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டு சுமலம் யர்தாபு, அதில் எந்த விதமான சந்தேகங்களும் கலக்காதவர்கள். அதோட வஜாஹதுபி அம்வாலிஹிம் அன்ஃபுசிஹிம் அவர்களிடத்தில் இருந்தது. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா சொன்னான், இவர்களுடைய இந்த கொஞ்சத்தை அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா பொறிந்து கொண்டான். மற்றவங்க எஸ்ஹரூன் அவர்களை பரஹசிக்கிறாங்க, யார் அவர்களை பரஹசிச்சாங்களோ அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இந்த பரிஹசித்தவர்களுடன் நடந்து கொண்டான், அவர்களை பரிஹசிக்கும் முறையில் என்று குரானுடைய ஆயத்தை கூட இறக்கினான். எனவே யார் இந்த தன்மைகளை தன்னிடத்தில் உள்ளடக்கிக் கொள்கிறாங்களோ, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டதன் பின்னால் ஈமானில் எந்த சந்தேகங்களையும் கலக்காமல் அம்பால் அன்ஃபுஸ் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை ஈடுபடுத்தக்கூடியவங்க, உலாய்க ஹுமுஸ் சாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்கிறத அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா உறுதிப்படுத்துகிறான். மேலும் அந்த காட்டரபிகள் வந்து அல்லாஹ்வுடைய உண்மையாளர்கள் என்று சொன்ன நேரத்தில் ஹசரத் ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் கூறுமாறு சொன்ன விடயங்கள் தான் இது. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் த
தன்னுடைய தீனினுடைய உண்மையை உங்களிடத்தில் சொல்கிறார்களா? ஹசரத் ரசூலுல்லா இந்த ஆயத்துகளை ஓதி காண்பித்ததன் பின்னால் அவர்கள் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் தான் என்று மெம்மேலும் அவர்களுடைய பொய்களை உரைக்க ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவங்களுடைய உள்ளத்தை நன்கு அறியக்கூடியவன். இதனால் சொன்னான், கொல் அது அல்லிமூன் அல்லாஹ பிதீனுக்கும். 16வது ஆயத், கொல் அது அல்லிமூன் அல்லாஹ பிதீனுக்கும். உங்களுடைய தீனை அல்லாவுக்கு படித்து கொடுக்க பார்க்குறீங்களா? உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாவுக்கு கற்றுக் கொடுக்கிறீங்களா? கொல் அது அல்லிமூன் அல்லாஹ தீனுக்கும், வல்லாஹு யாலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்ல். அல்லாஹ் எப்படியான அறிவாளி, நீங்கள் படித்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் யாழமு மாஃபிஸ் சமா வாத்தி, வானங்களில் இருக்கக்கூடியவர்கள் கூடியவைகள், வமாஃபில் அர்த் பூமியில் இருக்கக்கூடியவைகள் அனைத்தையும் நன்கு அறியக்கூடியவன். வல்லாஹு பிகுல்லி ஷேஇன் அலீம், அல்லாஹ் ஒவ்வொரு பொருள் பற்றியும் மிகவும் அறிந்தவன் என்று சொல். அந்த பஞ்சத்தை பேசிக்கொள்றதுக்காக மதினாக்கு அந்த கிராமப்புறத்து அரபிகள் தங்களுடைய வாயினால் கூறிக்கொண்டதை மறுத்து இப்படி ஆயத்துகளை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இறக்கினான். மேலும் உண்மையான மூமின்கள் தாம் என்று அவர்களை அவங்க சொல்லிக்கொண்ட நேரத்தில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவர்களுடைய சத்தியத்தை நபி அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று கூறி இப்படியான விடயங்களை, மேலும் அவங்க அவங்களுடைய இஸ்லாம் ஈமான், அவர்கள் ஈமான் கொண்டது இஸ்லாமுக்கு ஒரு உதவியாக போனது என்று சொன்னதுக்கு பதிலாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அடுத்து ஆயத்தில் சொல்கிறான். அதாவது 17வது ஆயத்தில், யமுன்னூன அலைக அன் அஸ்லமு, நபியே யமுன்னூன அலைக், அவர்கள் உங்களுக்கு அன் அஸ்லமு இஸ்லாம் கொண்டதன் காரணமாக இஸ்லாத்தை தழுவியதை வைத்து உபகாரம் செய்ததாக சொல்லி காட்டுகிறார்கள். யமுன்னூன என்று சொன்னால் சொல்லி காட்டுறார்கள், அலைக்க உங்களின் மீது, அன் அஸ்லமு அவர்கள் உஸ்தாத்தை ஏற்றுக்கொண்டது ஒரு உபகாரம் செய்ததாக சொல்லி காட்டுகிறார். நீங்கள் சொல்லுங்க அவங்களுக்கு, உங்களுடைய இஸ்லாமை நீங்கள் தழுவியதின் காரணமாக எனக்கு உபகாரம் செய்ததாக சொல்லி காட்டுறீங்களா என்றாலும் கொண்ட விளங்கிக்கோங்க. குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், உங்களுடைய இஸ்லாமை நீங்கள் எனக்கு சொல்லி காட்டாதீங்க. பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில்லீமான், மாறாக அல்லாத்தான் உங்களுக்கு உபகாரம் புரிந்தான். பலில்லாஹ், மாறாக அல்லாத்தான் யமுன்னு அலைக்கும் உங்களுக்கு உபகாரம் புரிந்தான். அன் ஹதாக்கும் லில்லீமானி, ஈமானுக்கு ஹிதாயத்தை காட்டி, அதாவது ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டி அல்லாத்தான் உங்களுக்கு உபகாரம் புரிந்தான். இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லி. அப்போ என்னென்ன கோத்திரத்தர் உங்களோட போரிட்டதாகவும், நாங்கள் உங்களிடத்தில் போரிடலை, போரிடாமலே நாங்கள் விசுவாசம் கொண்டோம் என்றெல்லாம் இவங்க இஸ்லாமியை தழுவியதை வைத்து ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனுக்கு உபகாரம் செய்தவர்களாக கருதுகிறார்கள். யுத்தம் செய்யாமல் உயிர் சேதம் பொருட்சேதம் எதுவும் ஏற்படாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக எல்லாம் சொல்லி உங்களுக்கு உபகாரம் செய்ததாக சொல்கிறாங்க. யுத்தம் செஞ்சால் எந்த பக்கம் தோல்வி அடைகிறதோ அவங்களுக்கும் சேதங்கள் உருவாகத்தான் செய்யும். தோல்வி அடையாத பக்கத்திலையும் சேதம் அடையாமல் இருக்கிறது இல்லை. எனவே யுத்தம் மூண்டால் முஸ்லிம்களுக்குத்தான் சேதம் என்று கூறுறதுக்கும் இல்லை, காஃபிர்களுக்கும் சேதம், அதில் தோல்வி அடைஞ்சவங்க பெரும் நஷ்டத்துக்குள்ளாவாங்க. எனவே காஃபிர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படாமல் இஸ்லாத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தழுவ வைத்து அவர்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான். இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி அவர்கள் நால மறுமையினுடைய நலவுகளை அடைய வேண்டும் என்கிறதுக்காக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவங்களுக்கு முஸ்லிம்களாகும் பாக்கியத்தை நசீபாக்கியிருக்கிறான். எனவே இன்னும் இஸ்லாம் அவர்களுடைய உள்ளங்களில் புகுறவில்லை. இன்னல்லாஹ யாலமு கைபஸ் சமாவாத்தி வல்லார்கள், வானங்கள் பூமிகளில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நன்கறிகிறான். வல்லாஹு பசீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய விடயத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா
உற்று நோக்கிறான், உள்ளூர பார்க்கிறான் என்று இந்த சூரத்துல் ஹுஜராத் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா முடிக்கிறான். எனவே இதில் படிப்பினைக்குரிய நிறைய விடயங்கள் இருக்குது. இறுதியாக பனு அசத் வந்து சொன்ன சந்தர்ப்பத்தில் யமுன்னு அலைகான் அஸ்லமு, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று உங்களுக்கு உபகாரம் செய்ததாக கூறுகிறார்கள். குல் லா தமுன்னு அலை இஸ்லாமுக்கும், சொல்லுங்கள் உங்களுடைய இஸ்லாம் எனக்கு எந்த விதமான உபகாரமும் செய்யல்ல. பலில்லாஹு யமுன்னு அலைக்குமன் ஹதாக்கும் லில் ஈமான், மாறாக ஈமானின் பக்கம் வழிகாட்டி அல்லாத்தான் உங்களுக்கு உபகாரம் செய்தான். இன் குந்தும் சாதிகேன் என்ற ஆயத்தை அந்த பனு அசதுகளுடைய விடயத்திலையும் அல்லாஹ் இறக்கினான் என்று சபபு நுசூல்கள் வந்திருக்குது. ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். சபபு நுசூல் பலதாக இருக்கலாம் ஒரு விடயத்துக்கு. எனவே இவ்வாறாக பல கோத்திரங்களுடைய விடயத்திலையும் இப்படி இறக்கப்பட்டிருக்கிறது என்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த சூரா முடிஞ்சிட்டது. 18 ஆயத்துகளை கொண்டது சூரத்துல் ஹுஜராத். இதை நாங்கள் இந்த விஷயங்களை படித்தோமோ அவைகளை மறுபடியும் முராஜா செய்து, அதாவது ரிப்பீட் பண்ணி அதிலிருக்கக்கூடிய படிப்பினங்களை நாங்கள் விளங்கணும். அதோட அவைகளை நல்ல முறையில் தொகுத்து ஒரு விளக்கம், சூரத்துல் ஹுஜராத் என்றால் இது தான், அதோடைய கண்டென்ட்ஸ் உள்ளடக்கங்கள் என்னென்ன இருக்குது என்கிறத புரிந்து, அதை வெறுமனை பில் அஹரில் கல்ப், அதாவது எங்களுடைய உள்ளத்தால் அதை ஏந்தி கிதாபுகளை பார்க்காம அதனுடைய ஒரு உள்ளடக்கத்தை எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படி உருவாகணும். இது தான் படிக்கிறது நாங்கள் எடுத்து வைக்கணும். அதிலிருந்து வரக்கூடிய படிப்பினைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அல்லா விளக்கங்களை நசீபாக்குவான் இன்ஷாலா. இப்படி ஒரு முயற்சி உண்டு செய்யுங்க. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா வாழ்க்கையில் பரக்கத் செய்வானா.